எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா ரிவ்யூவில் வந்துட்டு நானே வருவேன் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். நானே வருவேன் ஏற்கனவே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியாதனமாக நம்ம தானு ஒரு விழாவில் வந்துட்டு உளறி விட்டார். இந்த படத்தில் வந்து தனுஷ் ரெண்டு ரோல் பண்ணுறாரு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அது காரணம் கேட்டிங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஸ்டில்ஸ் வந்துட்டு ஒன்று எங்காகவும் இன்னொன்று கொஞ்சம் ஏஜ்டாகவும், அதாவது ஒரு மிடில் ஏஜில், இந்த மாதிரி 40-45 இந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜில். ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ரெண்டு ஸ்டோரி மாதிரி வரும், ஒரு சின்ன வயசு கேரக்டர்லேருந்து பெரிய வயசு கேரக்டருக்கு இந்த கதை மாறும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டுருந்தேன். அப்போ தான் ஒரு தடவை தானு வந்துட்டு இந்த படத்தில் ரெண்டு ரோல் பண்ணுறாரு தனுஷ் அப்படின்னு சொன்னவொடனே ஒரு குற்றம் தெரியாதனமும் தான் அவரே வாயில் சடனாக வந்துடுச்சு. ஸோ மீடியா பொறுத்த வரைக்கும் டப்புன்னு அதை வெளில போட்டு விட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை பிளான் பண்ணியே சொன்னாங்களேன்னு தெரியல. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரோல், ரெண்டுமே சம்மந்தம் கிடையாது. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நான் முதல்ல சொன்னது தான், படம் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்துட்டு ரிவ்யூவில் டீசருடைய ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் ரிவ்யூ பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சு நினைறேன். இந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ், குறிப்பாக அந்த தீம் மியூசிக், தனுஷுடைய டான்ஸ், இது ரெண்டையும் பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், காதல் கொண்டேன் படத்தை தான் இதை ஞாபகப்படுத்துது. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காதல் படத்துடைய அந்த சாயல் தெரியுது. இதுவும் வந்துட்டு காதல் கொண்டேன் மாதிரி பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதல் கொண்டேன் படம் பார்க்குற மாதிரி தான் இந்த படமும், அப்படியே மனசை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு தனுஷ் ஓப்பனிங்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம செல்வராகவனுடைய மரட்டல் வேறு லெவல், எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா ஸ்பாயில் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எந்த விஷயமே கிடையாது. படத்தில் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் செல்வராகவன் படம் இது. ஸோ செல்வராகவன் தான் படத்தில் ஹீரோ அப்படின்னு செல்வராகவனுடைய ஃபேன் சொல்லுவாங்க. ஏன்னா செல்வராகவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ், ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவு, ஓம் பிரகாஷ் தரமான ஒளிப்பதிவு சொல்லலாம். குறிப்பாக அந்த காடுகள்லாம் விட்டு மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். துரோன் ஷாட்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்கா உள்ள துரோன் ஷாட்ஸாக இல்லை இவங்க வேறு எதாவது ஹில்ஸில் நின்று எடுத்துருக்கிறாங்களாம் தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் ஹீரோன்னு யாராவது ஒருத்தர் தான் இருப்பார் அப்படின்னா, என்ன கேட்டால் ஒருத்தர் தான் ஹீரோ அப்படின்னா அது வந்து நம்ம யுவன்ஷங்கர் ராஜா படத்தில் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தெறிக்க விட்டுருக்கிறாரு. குறிப்பாக ஒரு ஒரு சீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் இசையே போடாமல் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் ரெண்டு கதாபாத்திரமும் வந்துட்டு பிரித்து எடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் வர்ற தனுஷ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வில்லன் சொல்ல முடியாது, அது ஒரு கதாபாத்திரம், அந்த கேரக்டரோட டிசைன் அது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தம் படத்தையும் இது வரைக்கும் நடித்த தனுஷ் படங்களை அத்தனையோ தூக்கி சாப்பிட்ருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு நிறைய பேர் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரிவ்யூ. அடுத்த ஷோவுக்கு தாராளமாக போங்க, படம் போய் பாருங்கள், படம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஈவினிங் வந்து நம்ம கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.